असमत गुरु समारंभाम यतीशे करम लक्ष्मी ही वल्लभ बर्यंता हाम वंदे गुरु बरम परम नित्याबुर्जा निगम चरसाम निसमोतुंगवारता कांतो यत्या कच्चविलुलितयि का ही कामुको माल्यरत्नयि ही सूक्त्या சுபிரபாத்தரித்ரி சைஷாதேவீ சகலஜனி சிஞ்சதாம் மாமபாங்கை அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் ஜெயலை விஞ்சி நிற்கம் தன்மையாளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து திருப்பாவியனுடைய பதிமூன்றாவது பாசுரம் வாய்க்குண்டானை என்கின்ற பாசுரம் இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகை அவளை நங்காய் நாணாதாய் என்றெல்லாம் எழுப்ப போகிறார்கள் மேலே ஒரு கோபிகையை இந்த பாசுரத்திலே போதரிக்கண்ணினாய் என்று இந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் ஆனால் இங்கே ஒரு அருமையான ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது கீழ்ப்பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிற பொழுது தென்னிலங்கை கோமானை சத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய் என்று சொன்னார்கள் அதனுடைய உட்கருத்து என்ன கண்ணபிரானை பாடுகின்ற பொழுதும் நீ வாய் மூடி கிடந்தாலும் பரவாயில்லை ஆனால் மனத்துக்கினியான ராமபிரானை பாடும் பொழுதும் கூட நீ இப்படி படுத்து கிடக்கலாமா என்பது போன்ற ஒரு துவனிக்கும்படியாக அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலாம் உடனே திருவாய்ப்பாடியிலே இருக்கிற பேர் பல பேர் கோபம் கொண்டு விட்டார்களாம் என்ன காரணம் திருவாய்ப்பாடி என்பது கண்ணனுக்கு என்று ஏற்பட்ட இடம் அது அங்கே வந்து ராமபிரானுடைய திருநாமத்தை சொல்லுவது அதிலேயும் அவனையே மனத்துக்கு இனியான் என்று சொல்லுவது என்றால் அப்பொழுது கண்ணன் மனத்துக்கு இனியான் அல்லன் என்பது போலவென்றோ கருத்து கிடைக்கிறது இப்படி திருவாய்ப்பாடியிலே வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று சொன்னார்களா உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படியல்ல ராமபிரான் தானே ஒரு பெண்ணுக்காக அவ்வளவு பாடுபட்டான் ஆனால் கண்ணனோ பெண்களையெல்லாம் படுகொலை அடிப்பவன் அல்லவா என்று சொல்ல என்ன இருந்தாலும் நமக்கு தானே பிராப்தி என்று இவர்கள் சொல்ல இப்படி விவாதம் வளர்ந்தது உடனே ஊரில் இருக்கிற பெரியவர்கள் வந்து சமாதானம் செய்தார்கள் அம்மா கண்ணன் யார் ராமன் யார் இரண்டு பேரும் ஒரே தானே அப்படி இருக்கிற பொழுதோ நீங்கள் ஏன் விவாதப்படுகிறீர்கள் கண்ணனையும் சொல்லுங்கள் ராமனையும் சொல்லுங்கள் என்று சொன்னார்களாம் அதனால் இந்த பாஜுரத்தில் கண்ணனுடைய சரித்திரத்தை ஒரு சில பேர் சொல்லிக்கொண்டு போக பின்னாலே ராமனுடைய சரித்திரத்தை ஒரு சிலர் சொல்லிக்கொண்டு போகிறார்களாம் புள்ளின் வாய் கேண்டானை என்றால் புள்ளின் வாய் கீண்டான் அதாவது கம்சனாலே ஏவப்பட்ட ஒரு அசுரன் அவன் ஒரு புள்ளின் வடிவிலே ஒரு பறவையினுடைய வடிவிலே வந்தான் அவனுக்குத்தான் பகாசுரன் என்று பெயர் அவன் வந்தான் அவனை கண்ணன் என்ன பண்ணினான் செட்டென்று அவனுடைய வாயை கிழித்து விட்டான் அதைத்தான் பெரியாழ்வார் சொல்லுகிறார் அவன் என்ன பண்ணினானா புல் இதுவென்று பொதுக்கோவாய் கேண்டிட்ட பிள்ளை பள்ளத்தில் மேயும் பறவையுரு கொண்டு கள்ளவசுரன் வருவானைத்தான் தான் கண்டு புல் இதுவென்று வாய் கேண்டுட்ட பிள்ளை என்று அந்த பகாசுர வதத்தை சொல்லிக்கொண்டு சில பேர் சென்றார்களாம் உடனே அடுத்தபடியாக ராமபிரானுடைய நாமத்தை சொல்லுகிறார்கள் பொல்லாகாவரக்கனை கிளிக்களைந்தானை தாயையும் தமப்பனையும் பிரிப்பது போலே உயிரையும் உடலையும் பிரிப்பது போலே பெருமானையும் பிராட்டியும் பிரித்தானே அவன்தான் பொல்லாவரக்கன் ராவணன் அப்படிப்பட்ட ராவணனை என்ன பண்ணினான் ராமபிரான் கிள்ளிக்கலைதானை ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலையை அப்படி கிள்ளி அப்பாலே போடுவது போல அவ்வளவு அனாயாசமாக வதம் செய்து விட்டான் ராமபிரான் என்று அவனுடைய திருநாமத்தை சொல்லுகிறார்களாம் அப்படி கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அந்த போழையெல்லாம் பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் புக்கார் அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் அதாவது ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய கோபிகைகள் அத்தனை பேரும் பாவைக்களத்திற்கு சென்று விட்டார்கள் பொழுதும் விடிந்து விட்டது வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து வெள்ளி என்னால் சுக்ரன் வியாழன் என்றால் குரு ஆஹா போது விடுவதற்கு எது அடையாளம் என்றால் சுக்ரன் உதித்து விட்டான் வியாழ பகவான் குரு பகவான் அஸ்தமித்து விட்டான் ஆயினாலே நீ இன்னமுமா பள்ளி கிடத்தியோ என்று சொல்லுகிறாள் அப்படி பள்ளி கிடத்தியோ அவளை சொல்லுகிறார்கள் அம்மா இன்னும் நீ இப்படி உறங்கி கிடக்கலாமா உறங்கக்கூடாது நீ எழுந்திருப்பாயாகா என்று சொல்லுகிறார்கள் புள்ளும் சிலம்பி நகான் போதரி கண்ணினாய் பறவைகளும் கூட ஒலி எழுப்புகின்றன ஆகினாலே போது அரி கண்ணினாய் என்று புட்பத்தை வென்ற கண்ணை உடையவளே நீ என்ன செய்ய வேண்டும் எழுந்திருந்து வந்து எங்களோடு நீ கலக்க வேண்டும் என்று சொன்னார்களாம் ஆனால் உள்ளே இருப்பவள் என்ன சொல்லுகிறாள் நானும் கூட அந்த எம்பெருமானைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஏகாந்தமாக மனதிற்குள்ளே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்னால் அது தவறு பாகவதர்களோடு சேர்ந்துதான் பகவானை அனுபவிக்க வேண்டுமே தவிர இப்படி ஏகாந்தமாக அனுபவிப்பதற்கிறதே அது ஒரு பெரிய கள்ளம் அந்த கள்ளத்தை தவிரந்து எங்களோடு நீ கலக்க வேண்டும் ஆஹா எம்பெருமானை தனி அனுபவிப்பதும் கூட தன்னைத்தானே அனுபவிப்பது போலே அதுவும் ஒரு கள்ளமாகையினாலே அந்த கள்ளத்தை தவறுவாயாக எங்களோடு நீ வந்து சேருவாயாகா என்று இந்த பாசுரத்திலே அந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்திலே தொண்டரடி புடியாழ்வார் உணர்த்தப்படுவதாக ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி காட்டி அருள்கிறார் ஏனென்றால் அந்த தொண்டரடி புடியாழ்வார் நந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு புட்ப கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர் ஆகையினாலே அவருக்கு அடையாளம் சொல்லுகிற பொழுதும் புழும் சிலம்பினகான் என்று பறவைகளினுடைய ஒலியை அடையாளமாகச் சொல்லி போது அரி கண்ணினாய் என்றால் போது என்றால் புஷ்பங்கள் அதை அறி என்றால் அதை பறிப்பது அதிலேயே கண்ணை உடையவர் ஆ எம்பெருமானுக்கு மாலை கட்டுவதற்காக அந்த புஷ்பங்களை பறிப்பதிலேயே கருத்தாயிருந்தவராகினாலே இந்த பாஜுரத்திலே அந்த போதரிக்கண்ணினாய் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வாரை சொல்லி அவரையும் இந்த பாஜுரத்திலே நாம் அனுபவிக்கலாம் என்று காட்டுகிறார் ஸ்ரீ காஞ்சி சுவாமி அப்படி அந்த ஆழ்வாரையும் சேர்த்து அனுபவித்து நாம் மகிழ்வோமாக